தோழர்களே, அண்மை காலங்களில் விவிலியம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த விவிலியத்திற்கும் நாம் இன்றைக்கு பேசுகிற இந்த திருச்சபையினுடைய சமுதாய போதனைக்கும் உள்ள தொடர்பும் உறவும் அவ்வளவு தெளிவாக இல்லை என்பது அடியனுடைய கருத்து. இதை இரண்டாம் ஜான் பால், இப்போ அவர் புனிதர், 100வது ஆண்டு என்ற தன்னுடைய மடலில், 1991 அந்த மடலில் 5வது எண்ணில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருச்சபையினுடைய சமுதாய போதனை என்பது அது விவிலியத்தினுடைய நீட்சி, இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பைபிள். ஆனால் நாம் இந்த விவிலியத்திற்கு கொடுக்குற இந்த முக்கியத்துவம் அதனுடைய நீட்சியான இந்த திருச்சபையினுடைய சமுதாய போதனைக்கு கொடுப்பதில்லை. இதை பற்றி பேசும்போது ஹென்ரியாட் என்பவர் சொல்வார், த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட் இன் த வேர்ல்ட் இஸ் த சோஷியல் டீச்சிங். திருச்சபையில் ரொம்ப பொக்கிஷமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு விடயம் இந்த திருச்சபையினுடைய போதனை என்று சொல்வார். அதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன. இந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் 100வது ஆண்டு என்ற தன்னுடைய சுற்றுமடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், திருச்சபையினுடைய போதனையை கற்பிப்பதும் பரப்புவதும் நற்செய்தி பணியினுடைய தொடர்ச்சி நீட்சி என்று சொல்கிறார். இந்த ரெண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தை நேற்று பலர் குறிப்பிட்டு காட்டினாங்க, காலத்தின் குறிகளை துளாவி அறிந்து. அப்போது இந்த விவிலியம் எழுதப்பட்ட பிற்பாடு இன்றைக்கு வரலாற்றில் அது என்ன சொல்லுது, நாம் பணி செய்வதற்கு அது என்ன சொல்லுதுன்னா, அது திருச்சபையினுடைய சமுதாய போதனையில் இருக்கிறதாக நாம் கொள்ள வேண்டும். இதை அகில உலக திருச்சபையும் செய்யணும், நாட்டு திருச்சபையும் செய்யணும், தல திருச்சபையும் செய்யணும். ஆறாம் பவுல் இதை ரொம்ப தெளிவாக ஒக்டோஜெசிமானோ என்ற அந்த மடலில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா உலகத்திற்கும் பொதுவாக ஒரு போதனையை கொடுப்பது அது எனக்கு சாத்தியமானது அல்ல. ஏன்னா ஒவ்வொரு நாட்டு பிரச்சனைகளும் வித்தியாசமானது, பண்பாடுகள் வித்தியாசமானவை. எனவே ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் மண்டலமும் கூட, தல திருச்சபையும் கூட, நற்செய்தியின் ஒளியில் அந்த பிரச்சனைகளை ஆய்வு பண்ணி சமூகம், பொருளாதாரம், பண்பாடு, அரசியல் இவைகளில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்களை கொண்டு வருவது அது பொறுப்பு. இது வந்து ஒரு நேற்று நண்பர் ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி, இது ஒரு திருப்பு முனை. இதுவரை நம்ம ரோமத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரோம் தான் சொல்லணும்ன்ட்டு. ரோம் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, வத்திக்கான் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, நீங்கள் செய்ங்க, மாற்றங்களை கொண்டு வாருங்க. ஆனால் நம்ம செய்கிறதுக்கு இன்னும் பழக்கப்பட்டு போய் அந்த ரோமையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், வத்திக்கானையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கால்பாத் என்ற அந்த அறிஞர்கிட்ட, நீங்கள் உங்களுடைய மறைவுரைகள்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், மறைவுரையை தயார் பண்ணுவதற்கு ஒரு கையில் நான் நற்செய்தியும் மறு கையில் நான் நாள் செய்தியும் வச்சுருக்கேன் அப்படின்னார். அப்போது இந்த நாள் செய்தி, அந்த நாட்களில் வருகின்ற செய்தி, அந்த வரலாறு, இந்த நற்செய்தியினுடைய விழுமியங்களை அந்த நற்செய்தியினுடைய ஒளியில் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ரெண்டும் தேவை. நமக்கு இதோடு கூட இன்னொன்றும் இருக்கிறது, விவிலியம் இருக்கிறது, திருச்சபையினுடைய சமுதாய போதனை இருக்கிறது, நாட்செய்தியும் இருக்கின்றது. இன்று இந்த மூன்றும் ஒன்று போல இணைந்து வரணும். அதனால்தான் இதில் எல்லாவற்றிற்கும் நம்ம அழுத்தம் கொடுத்தாலும் ஒரு வகையில் இன்றைக்கு இந்த நாள் செய்திக்கு, காலத்தின் குறிகளை துடாவி அறிவதற்கு அதிகமாக நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனால தான் பெரியார் சொல்வார், காலத்தின் குறிகளை வாசிக்க தெரியாதவன் தற்குறி என்று சொல்வார். புத்தகங்களை வாசிக்க தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் காலத்தின் குறிகளை வாசிக்க தெரியாதவன் அவன் தற்குறி என்று சொல்வான். 1891 13ஆம் லியோ
தொழிலாளர் நிலைமை அதை எழுதுறார். அது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஒரு சுற்றுமடல் என்பதில் நமக்கு மாற்று இல்லை. ஆனால் நண்பர் ஃபீலிஸ் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சிருந்தீங்கன்னா, நாம் சரியாக புரிஞ்சிருந்தோம்னா, 1848 கார்ல் மார்க்ஸ் உலக தொழிலாளர்களுடைய அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதற்கு பிறகு 43 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மடல் வருகிறது. ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு. இந்த அரை நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த அரை நூற்றாண்டில் கார்ல் மார்க்ஸ் ஆரம்பித்து வைத்த இந்த தொழிற்சங்கமானது எங்கோ போய்விட்டது. நம்ம ரொம்ப பின்தங்கி அரை நூற்றாண்டுக்கு பிறகு இது வருது. ஆனாலும் கூட இந்த மடலில் ஆய்வு வந்து நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஆய்வுக்கு கடைசியில் என்ன நாம் பதில் சொல்வோம் என்று வரும்போது, ஆய்வு செய்யும்போது லியோ திருத்தந்தை அவர்கள் இந்த தொழிலாளருடைய பிரச்சனைகளோடு அந்த கூட்டு தோழமையில் இருக்கிறார். ஆனால் அதற்கு தீர்வு சொல்லும்போது எங்கேருந்து தீர்வு சொல்கிறாருன்னா, முதலாளிகளோடு சேர்ந்து தீர்வு சொல்கிறார். இதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அந்த தீர்வும் எப்படிப்பட்ட தீர்வாக இருக்கிறதுனா, நாமே பழக்கப்பட்டு போன ஒரு ஆன்மீக தீர்வாக அது இருக்கிறது. இந்த மேய்ப்பு பணி சார்ந்த ஆன்மீக தீர்வு. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அரசியல் பிரச்சனை வந்து இந்த மேய்ப்பு பணி சார்ந்த ஒரு ஆன்மீக தீர்வால் சரி வராது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கு இந்த காலத்தின் குறிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வதற்கான ஒரு திறமையை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, த வேர்ட் ஆஃப் காட் ப்ரெசீட்ஸ் அண்ட் எக்ஸீட்ஸ் த பைபிள். கடவுளுடைய வார்த்தை என்பது எழுதப்பட்ட விவிலியத்துக்கு முன்னாலேயும் இருந்தது. விவிலியம் எழுதி முடித்த பிற்பாடும் கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அந்த அதை எங்கே நம்ம பார்க்குறோம்னா, இந்த காலத்தின் குறிகளில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விவிலியத்தோடு நாம் முடங்கி போகாமல், விவிலியம் தேவை, அதனுடைய விழுமியங்கள் தேவை, அதனுடைய ஒளி தேவை, ஆனால் அங்கே நாம் முடக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை இயேசுவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நான் எல்லாம் சொல்லலப்பா, இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போவே நீங்கள் கொஞ்சம் இடர்பட்டு போயிருக்கீங்க. அதனால் ஆவியார் இன்னும் புரட்சிகரமான விடயங்களை முழு உண்மையை நோக்கி நடத்துவார் என்று சொல்வது இந்த காலத்தின் குறிகளிலே அந்த ஆவியார் பேசுகின்ற ஒன்று. இது விவிலியத்தினுடைய நீட்சி. எனவே முதல் கருத்து, இந்த திருச்சபையினுடைய சமுதாய போதனை என்பது விவிலியத்தின் நீட்சி. அதற்கு இன்றைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் இந்த சமுதாய அக்கறைக்கும் அல்லது சமுதாய குறுக்கீட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா, இந்த சமுதாய ஈடுபாடு அது கிறிஸ்தவ நம்பிக்கையோடு எத்தகைய தொடர்பு இருக்குங்கிறத ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு புரட்சிகரமான ஒரு எண்ணில் சொல்லியிருக்குது. என்னை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாம் வத்திக்கான் போச்சங்கத்தினுடைய அந்த சமுதாய போதனை என்பது இன்றைய உலகில் திருச்சபைங்கிற ஏடு, அதை முழுமையும் நம்ம நிச்சயமாக வாசிக்கணும். ஒரு கையில் நற்செய்தியை எடுத்துக்கிட்டு இந்த இன்னொரு கையில் இந்த ஏட்டை எடுத்து வாசிக்கணும். அதில் இப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது 43வது எண், இன்றைய உலகில் திருச்சபை 43வது எண் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலக கடமைகளை புறக்கணிக்கும் ஒரு கிறிஸ்தவர் தனக்கு அடுத்திருப்பவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை, ஏன் கடவுளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கூட புறக்கணித்தவராகிறார், அதனால் அவர் தன்னுடைய நித்திய மீட்பை இழந்துவிடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறார். ஆங்கிலத்தில் தட் கிறிஸ்டியன் ஜாப்படைசஸ் இஸ் சால்வேஷன். அப்போ நமது மீட்பு என்பது இந்த சமுதாயத்தில் குறுக்கீடு செய்வது. எதில் குறுக்கீடு? இந்த சமுதாய அநீத அமைப்புகளில், பொருளாதார அமைப்புகளில், அரசியல் அமைப்புகளில், பண்பாட்டு அமைப்புகளில் குறுக்கீடு செய்வது. எதனுடைய ஒளிகாட்டலின்படி? நற்செய்தனுடைய விழுமியங்களின் ஒளிகாட்டலின்படி. அதை ரொம்ப அருமையாக நேற்று பலர் பேசினார்கள். இன்றைக்கு நண்பர் ஜீவாவும் சொல்லியிருக்கிறார், மனிதநேயம், மானிட உரிமைகள், கூட்டு தோழமை, பொது நன்மை, இதெல்லாம் மானிட விழுமியங்கள். அந்த பொது நன்மை என்பதுதான் கடவுளுடைய சித்தம்.
எனக்கு எது நல்லதோ, ஒரு ஏழை எளியவனுக்கு எது நல்லதோ அது எல்லாத்துக்கும் நல்லது. இது யாரையும் ஒத்துக்கிற மாட்டா? பணக்காரனும் ஆதிக்க சக்திகளும் ஒத்துக்கிற மாட்டாங்க புதுநன்மை என்பதை, இல்லையா? ஆனால் அவன் ஏன் ஒத்துக்கிற மாட்டான்னா, அது அவனுக்கு நல்லதும் கூட இல்லை. ஏழைக்கு நல்லதும் அவனுக்கு நல்லது, அதுதான் கடவுளுடைய விருப்பம். ஏன் ஒத்துக்கிற மாட்டான்னா, அதை அருமையாக சொல்வார், தி இம்பீரியலிசம் ஆஃப் தி ஈகோ. வழக்கமாக ஏகாதிபத்தியத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நமக்குள்ள ஒரு ஏகாதிபத்தியம் இருக்குது, அந்த ஏகாதிபத்தியம் தான் நான் எனது என்ற ஆணவ செருக்கு. ரெண்டாவது கான் போச்சங்கத்தில் இன்றைய உலகில் திருச்சபையில் சொல்லப்பட்ட ஒரு மிக புரட்சிகரமான ஒரு கருத்து, லெட்டிங் பி அனாத்தமான்னு சொல்லுவாங்க. அவன் சமூக ஈடுபாடு குறுக்கீடு செய்யவில்லை என்றால் அவன் மீட்பை இழந்து விடுவான் என்ற ஒரு கண்டனம் மறைமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, அப்போ இது, அதாவது நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் சமூக ஈடுபாடு அக்கறைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. மூன்றாவது, அன்புக்கும் நீதிக்கும் உள்ள தொடர்பு. அன்பை பற்றி இரக்கத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. திருச்சபையில் இது காலங்காலமாக இருந்து வந்திருக்குது. இப்போ மிசரி கோர்தைய உல்தூஸ், அந்த இறைவனுடைய பெயர், அவருடைய ஐடென்டிட்டி கார்டு, அதெல்லாம் இரக்கம் அன்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது, இன்றைய உலகில் நீதி என்ற ஏடு 34வது எண்ணில் என்ன சொல்லுதுன்னா, லவ் இம்ப்ளைஸ் அன் அப்சல்யூட் டிமாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ். அன்பு நீதியை கோருகிறது, அப்சல்யூட், கண்டிப்பாக கோருகிறது. அந்த ஜஸ்டிஸுங்கிறது என்ன? நேற்று அருமையாக பேசுன மாதிரி, நேம்லி ஏ ரெக்கக்னிஷன் ஆஃப் த ஹியூமன் டிக்னிட்டி, மாந்த நேயம், மனித நேயம், அண்ட் ஆஃப் நெய்பர்ஸ் ரைட், மானிட உரிமை. இது எதில் வருகிறது என்றால், இது நீதியில்தான் வருகின்ற ஒன்று. அதை ரொம்ப அருமையாக சொல்வார் அம்பேத்கர். இன்றைக்கு நாம் 125வது ஆண்டு திருச்சபையினுடைய சமுதாய போதனையை கொண்டாடுறோமா இல்லையா, அது மாதிரி அம்பேத்கருடைய 125வது ஆண்டையும் நம்ம கொண்டாடுறோம். உலகில் எங்கேயாவது அநீதி நடந்ததென்றால், அது நமது நீதி உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். உலகில் எங்கேயாவது அநீதி நடந்துச்சுன்னா எங்கே வேணுமானாலும் நடக்கலாம், அது நமது நீதி உணர்வுக்கு விடுக்கப்பட்ட சவால். இதைத்தான் பொதுநன்மை என்று நண்பர் ஜீவா அருமையாக குறிப்பிட்டார். பொதுநன்மை என்பது எங்கேயாவது ஒரு அநீதி நடந்தால் கூட நமக்கு விடுக்கப்பட்ட சவால் என்று நாம் அதை எடுத்து ஒரு நீதிக்கான குறுக்கீடு செய்வது என்பதை அருமையாக அவர் சொன்னார். அந்த ஏட்டில் தான், உலகில் நீதி என்ற ஏட்டில் தான், நீதிக்கான செயல்பாடும் உலக மாற்றத்திற்கான ஈடுபாடும் நற்செய்தி பணியின் இன்றியமையாத கூறு, கான்ஸ்டிடியூட்டி எலமெண்ட். அப்படின்னு அர்த்தம் என்ன? உடலும் உயிரும் இன்றியமையாதது. உயிர் இல்லைன்னா உடல் வந்து பிணம் இல்லையா, உடல் இல்லைன்னா உயிர் வந்து அது விண்ணவர், மனசும் கிடையாது. எனவே நமது செயல்பாடுகள் நற்செய்தி பணி என்று சொல்லுகிறோமே, அது நீதியை நோக்கி இருக்கவில்லை என்றால், நீதியான சமுதாயம் படைக்க அது இல்லை என்றால், அது நற்செய்தி பணியே இல்லை என்று இந்த ஏடு சொல்லுது. எனவே நாம் செய்கின்ற பணிகளெல்லாம் நீதிக்கான பணியா, அதை உண்மையிலே நற்செய்தி பணியா என்றால், நீதியினுடைய பரிமாணத்தை உள்ளடக்கவில்லை என்றால் அது நற்செய்தி பணி இல்லை என்பதை தெளிவாக இதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த நற்செய்தி பணிங்கிறது நாம் பொதுவாக தனிப்பட்ட மனிதர்களுக்கு செய்வது தான் பார்க்குறோமே ஒழிய, அமைப்பு சார்ந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜஸ்டிஸ், இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு அநீத அமைப்பு இருக்குது, அரசியலில் அநீத அமைப்பு இருக்குது, பண்பாட்டில் அநீத அமைப்பு இருக்குது, சமுதாயத்தில். அப்போ இதெல்லாம் இந்த அநீத அமைப்புகளை மாற்றுகின்ற அளவுக்கு நமது நீதிக்கான செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை நம்ம மனதில் கொள்ளணும். இதில் ஒன்று, இந்த கட்டம் வரும்போது பல சமயங்களில் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவில்லாத போல எனக்கு தோணுது, த காஸ் ஆஃப் த புவர் இஸ் ரைட் அண்ட் ஜஸ்ட் No matter what the individual poor people may be like in their personal and private life. அதாவது, தனிப்பட்ட ஏழைகள் தங்களுடைய சொந்த வாழ்வில் பலவீனங்களை கொண்டவர்களாக, குறைபாடுகளை கொண்டவர்களாக இருந்தாலும்,
இந்த ஏழைகளுக்காக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது நியாயமான ஒன்று. தே ஆர் சின்ட் அகெயின்ஸ்ட். யாரால? பணக்காரர்களால். இதுபோல இந்த பணக்காரர்களை பற்றி சொல்லும்போது, த காஸ் ஆஃப் த ரிச் இஸ் அன்ஜஸ்ட் நோ மேட்டர் ஹவு சின்சியர் அண்ட் அன்அவேர் தே மே பி இன் தேர் பர்சனல் லைஃப். இப்போ ஒரு பணக்காரன் ஒரு அநீத அமைப்பை தக்க வைத்து கொண்டிருக்கிறான். அதை அவன் உணர்ந்தும் செய்யலாம், உணராமலும் செய்யலாம், நேர்மையாக கூட செய்யலாம், ஆனாலும் கூட அது தவறு. எனவே அவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுப்பதென்பது அது நியாயமானது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த நான்காவது, அரசியல் செயல்பாடும் குறுக்கீடும். இதில் ஒக்தாஜஸ்மி அத்வேனியன்ஸில் 46வது 47வது எண்ணில் ஆறாம் சின்னப்பர் சொல்கிறார், 1960-70களில் நம்ம பொருளாதாரம் பற்றி பேசணும், 70-80களில் நம்ம அரசியல் பற்றி பேசணும். ஏன் பொருளாதாரத்திலிருந்து அரசியலுக்கு கடந்து வந்தோம் என்றால், ரொம்ப தெளிவாக திருத்தந்தை சொல்கிறாரு, இந்த பொது நன்மைக்கான கூட்டுத்தோழமைக்கான எல்லாரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கான முடிவெடுக்கக்கூடியது அரசியல் தளத்தில் தான் இருக்கிறது. எனவே அரசியல் முக்கியம். நமது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது அரசியல் குறுக்கீடு செய்ய வேண்டும். இதே இந்த இடத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஆமாக்ஸ் தோழர் ஆமாக்ஸ் நண்பர் ஆமாக்ஸ் பேசினதை நமக்கு மனதில் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள், அரசியல் குறுக்கீடு செய்யாதவர்கள், அரசியல் ஈடுபாடு இல்லாதவர்கள். அதுக்கு பல காரணங்களை சொன்னார். எனவே இதையும் நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மாற்று சமுதாயம் படைப்பதற்கு ஒரு மாற்று சிந்தனை வேண்டும் என்றால் இதை பற்றிய தெளிவுகள் நமக்கு வேண்டும்.